ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. சிக்கன் மந்தி செய்கிறதுக்காக தந்தூரி ரெடி பண்ணணும். தந்தூரியும் ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேங்க. இப்போ வாங்க இந்த ஈஸியான சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் மந்தி ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேங்க. ஒரு முழு சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் சிக்கன் கடையில் தந்தூரி சிக்கனுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க. கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் குருமிளகை வந்து சேர்த்துருக்கேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட 4 பட்டை வந்து எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் ஜாவித்ரி எடுத்திருக்கேங்க, ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே 7 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10-12 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த மந்தி மசாலா யூஸ் பண்ணி தான் நம்ம சாதமும் ரெடி பண்ண போகிறோம், சிக்கனையும் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க. அதனால் நான் சொல்லியிருக்கிற அளவுகளில் நீங்கள் மந்தி மசாலா ரெடி பண்ணிங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு சரியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்கிற சிக்கனை சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணும்போது மசால் உள்ள எல்லாம் நல்லா இறங்கி நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சிக்கன்லேயும் நான் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கிறேன். நம்ம பெரிய சைஸில் எடுத்துருக்கிறனால எல்லா பக்கமும் நம்மளுக்கு மசால் வந்து இறங்கி கிடைக்கணும். அதனால் ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், நான் எல்லா சிக்கன்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கடைகள்லையே கேட்டால் கூட அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணின மந்தி மசாலாவை 1/4 அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச மொத்த மசாலாவையும் நம்ம இந்த மந்தியில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ மேரினேட் பண்ணுறதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் போல் மந்தி மசாலாவை பிளேட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் சால்ட் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மந்தியில் மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டாங்க. பச்சை மிளகாயை நல்லா அரைச்சி 1 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துவாங்க. நான் கலருக்காக மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகாயை கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மந்திக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்து செய்வாங்க. நம்ம வந்து ஃப்ளேவருக்காக தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்ம மந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் நம்ம மந்தி மசாலாவை நல்லா ஃபுல்லாக கோட்டாகிற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நல்லா கை விட்டு நம்ம கட் பண்ண இடங்கள்ல எல்லாம் உள்ளேயெல்லாம் நல்லா மசால் வந்து தடவி விட்டுருவோம். அப்போ தான் எல்லா சைடும் உப்பு காரம்லாம் பிடிச்சி நம்மளோட மந்தி வந்து ரெடியாகி கிடைக்குங்க. பாருங்க, எல்லா சிக்கன்லேயும் இதே போல் நல்லா ஃபுல்லாகவே தடவி விட்டுறேன். இப்போ எல்லா சிக்கன்லேயும் நம்ம மந்தி மசாலாவை நல்லா ஃபுல்லாகவே வந்து தடவி விட்டுட்டேங்க. நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டோன்னா நல்லா நமக்கு மந்தி மசாலா ஊறி சிக்கன் ரொம்ப சாஃப்டாகி வருங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 4-5 மணி நேரம் போல் கூட நீங்கள் நல்லா வந்து சிக்கனை ஊற விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் 3 மணி நேரம் போல் நல்லா வந்து ரெஸ்ட் விட்டுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து அப்படியே சிக்கனை வச்சுருந்தேன். நல்லா ஊறி நம்மளுக்கு மேரினேட் ஆகி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செய்யும் போது நல்லா ஜூஸியாக கிடைக்குங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. குக்கரில் சின்ன ஸ்டாண்டு மாதிரி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நல்ல தண்ணியாக ஊற்றிக்குவோம். ஏன்னா சிக்கன்லேருந்து ஸ்டாக்ஸ் வந்து வெளியே வரும், நம்மளுக்கு தண்ணி வந்து விடும். அப்போ அந்த சிக்கன் வாட்டரை கலெக்ட் பண்ணி நம்ம சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டாண்ட் மேலே ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி செட் பண்ணிவிட்டு இதோட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து உள்ளே வச்சுக்கலாங்க. நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நார்மலாக தந்தூரி சிக்கனை ஓவனில் வந்து நல்லா கிரில் பண்ணி எடுப்பாங்க.
எல்லார்கிட்டையும் ஓவன் இருக்காதுங்கிறனால இந்த மாதிரி மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சு மீதி இருந்த ரெண்டு பீஸையும் நான் வந்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து சிக்கனை செட் பண்ணிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பராகவே சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருங்க. மீதி இருக்கிற இந்த மந்தி பரட்டின மசாலா நம்ம சாதத்தோட சேர்த்துக்குவோம். இந்த டைமிங்ல நான் அரிசி வந்து ஊற வச்சுக்க போறேங்க. இப்போ ஒரு 2.5 கப் போல அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ்ல கரெக்டா 1/2 கிலோ அளவுக்கு அரிசி வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ அரிசிய ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சோம்னா சரியா இருக்கும். இப்போ 2.5 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலைஞ்சி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க. ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊறி வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனும் பார்த்தீங்கன்னா விசில் வந்து அடங்கி வந்துருச்சு. இப்போ பாருங்க, சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. எவ்வளோ வாட்டர் வந்து விட்டுருக்கு பாருங்க. நம்ம சிக்கன்ல இருந்து இவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து விட்டுருக்கு. இப்போ மெதுவாக வந்து சிக்கனை வெளியே எடுத்துடலாங்க. நல்லா சூடாகவே இருக்கு, பார்த்து பொறுமையாக எடுக்கணும். இப்போ சிக்கனை வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நம்ம கீழே விட்ட தண்ணியிலையும் சிக்கனோட வாட்டர் வந்து விழுந்திருக்கு. அந்த தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மந்தி மசால் போட்டு வச்ச சிக்கன் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நம்ம இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸோட ஆட் பண்ணணும். அதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பேனில் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை சாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்கிறக்கான அளவுக்கு மட்டும் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட ஓவன் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாகவே மசால் போட்டுட்டு ஓவன்லேயே நீங்கள் வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு ரெண்டு சைடும் லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் சிக்கனை நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இப்போது நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். ஓவன் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது மீதி இருக்கிற சிக்கனையும் இதே போலவே நல்லா வந்து ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து ஆயிலில் பொரித்து எடுத்துட்டேன். இப்போது நம்ம சிக்கனை வெளியே எடுத்துருவோம். நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். இந்த சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது நம்ம பொரித்த சிக்கனை இந்த மாதிரி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மந்தி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக ஒரு அகலமான கடாய் வந்து எடுத்துருக்கேங்க. 1/4 கப் போல் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கனை வேக வச்ச அந்த ஆயிலை வடிச்சுட்டு அதோடவே கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்து நான் 1/4 கப் போல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். 1 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோடவே ஒரு சின்னதாக ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு மராட்டி மொக்கு வந்து சேர்த்துக்குவோம். 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க. இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் படி கரெக்டாக செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம மீதி இருக்கிற மந்தி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்ச மொத்த மசாலாவையுமே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மந்தி மசாலாவையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸா அரைச்சிட்டு ஆட் பண்ணிருக்கேங்க. இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் போல கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுருவோம். நான் இந்த சிக்கன் மந்தி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் செஞ்சுருக்கேன். ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி செய்கிறதுனாலும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்தணும்.
நம்ம எடுத்துருக்கிற 2.5 கப்புக்கு மொத்தமாக 4 கப் போல் ஆட் பண்ணணுங்க. ஆனால் நம்ம நார்மலாக ஊற்றுற மாதிரி ஆட் பண்ணாமல் 1.5 கப் போல் கம்மி பண்ணிவிட்டு மொத்தமாக 3.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். சிக்கன் வேக வைக்கும்போது எடுத்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மொத்தமாக 3.5 கப் போல் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த டைமிங்கில் 1 காஞ்ச லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரைடு லெமன் வந்து ஆட் பண்ணணுங்க. சிக்கன் மந்தியோட ஸ்பெஷலே இதுதான். கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி காஞ்ச லெமன் கிடைக்கலன்னா 1 முழு லெமனை கட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லெமனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமிங்கில் நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சுட்டு சேர்த்துருக்கேங்க. இதோடவே 1 கையளவுக்கு மல்லித்தலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணியும் அரிசியும் நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மெதுவாக கலந்து விடணும். அரிசி உடையாமல் அப்படியே மெதுவாக ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்மளுக்கு 80% அளவுக்கு சாப்பாடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுறேங்க. இந்த டைமிங்கில் இந்த பக்கம் 1 கடாயில் 1 டீஸ்பூன் போல் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கை அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேங்க. இதோடவே 1 கை அளவுக்கு முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமியும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். முந்திரியும் பாதாமும் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே கடைசியாக 1 கை அளவுக்கு திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. திராட்சை நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருவோம். இப்போது நம்ம முந்திரி திராட்சையும் இறக்கி வச்சாச்சு. இப்போது நம்மளோட மந்தியும் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே 5 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து குக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கை வச்சு உடச்சி பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்மளுக்கு உடஞ்சி வரணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து செட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 3 சிக்கன் போல் ரெடி பண்ணி வச்சுருந்தது அப்படியே மேலே வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அரேபியன் சிக்கன் மந்தியில் கண்டிப்பாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துவாங்க. நம்ம இந்த அளவுக்காவது சேர்த்துனோன்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நல்லா மந்தி வந்து கலர் கிடைக்கிறக்காக நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் மந்தி மேலே குங்குமப்பூவையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தம் வச்சுருக்கேன். இப்போது அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நல்லா சூப்பராக ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறக்காக 1 சின்ன கிண்ணம் வந்து நடுவில் நம்ம மந்திக்கு நடுவில் வச்சுக்கலாம். இப்போது சின்ன கிண்ணத்தையும் நல்லா பிளேஸ் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே நல்லா சூடுபடுத்தின சார்கோல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது சின்ன சின்ன பீஸாக 2-3 சார்கோல் ஆட் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம சார்கோல் வந்து நல்லா சூடாகவே இருக்குது. நெய் சேர்க்கறனால நல்லா வந்து ஸ்மோக் வந்து ஃபார்ம் ஆகி கிடைக்குங்க. இப்போ குப்புன்னு மூடி போட்டு வச்சுருவோம். லிட்டோட ஹோல் வழியாக அந்த ஸ்மோக் வெளியே போகாமல் இருக்கிறக்காக அதை அடைச்சி வச்சுட்டேங்க. இப்படி நல்லா குப்புன்னு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மோக்கெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டேங்க. நல்லா சூப்பராக நம்மளோட சிக்கன் மந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நம்ம சிக்கனும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கன் மந்தி சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து வெளியெல்லாம் எடுத்துருவோம். இப்போ ஒரு பிளேட்டில் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு மந்தி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக பிளேட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பிளேட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம மந்தி ரைஸ் வந்து சேர்த்துட்டேன். நல்லா அந்த நட்ஸோட நம்மளோட ரைஸ் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நம்ம மந்தி ரைஸ் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சிக்கனை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா தான் மந்தி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தோன்னே சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க.
ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரைஸ் ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட சிக்கன் மந்தி வந்து ரெடி ஆயிருக்குங்க. நல்லா நட்ஸோட சேர்த்து அந்த சிக்கனையும் வச்சு ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.